தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு செய்யும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல். ஒருமனதாக வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல் முறையாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழில் உரை. இன்று மாலை நிதிநிலை அறிக்கை தாக்கல். கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்கத்திலிருந்து 500 கன அடி நீர் திறப்பு. திருத்தணி கொசஸ்தலை ஆற்றுங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சம்பா நெல்லுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். வேதாரண்யம் விவசாயிகள் கோரிக்கை. கேரள எல்லைப்பகுதிகளில் கொரோனா பரிசோதனை கட்டாயம். கேரளாவில் தொற்று அதிகரித்து வருவதால் தமிழக அரசு நடவடிக்கை. வாலஜாபாத் அருகே 2 சதிக்கற்கள் கண்டெடுப்பு. 14 மற்றும் 15 நூற்றாண்டுகளைச் சேர்ந்தவையாக இருக்கும் என தொல்பொருள் ஆய்வாளர்கள் தகவல். புதுச்சேரியில் பெட்ரோலுக்கு 3% வாட் வரி குறைப்பு. லிட்டர் 1 ரூபாய் 43 காசுகள் விலை குறையும் என தகவல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 46,164 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கேரளாவில் நேற்று ஒரே நாளில் 31,445 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இதுவரை 60 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிகள் கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் சிக்கிய 24 இந்தியர்கள் உட்பட 35 பேர் ஏர் இந்திய விமானம் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் கடும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு வருவதாக ஐநாவின் உணவு நிவாரண அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக காபூல் விமான நிலைய வளாகத்துக்கு செல்ல வேண்டாம் என அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் தங்கள் நாட்டினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. ஆப்கானிஸ்தானிலிருந்து மேலும் 1,500 அமெரிக்கர்களை வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் உள்ள அணு ஆயுதங்களை தலிபான்கள் கைப்பற்றாமல் இருப்பதை அதிபர் ஜோ பைடன் உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகிஸ்தானின் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் பலுச்சிஸ்தானில் 7 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை குறைவாக இருப்பது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் கமிட்டி அண்மையில் பரிந்துரை அளித்திருந்தது. இதனை ஏற்று தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு அளிக்கும் சட்ட மசோதாவை பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார்.
கடந்த பல ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் உயர்கல்வியை பெறுவது மிகவும் கடினமாக இருப்பதாக முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார். முதலமைச்சர் முன்மொழிந்த மசோதாவை அதிமுக ஒருமனதாக வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த சட்ட மசோதா பேரவைக் கூட்டத்தின் கடைசி நாளில் நிறைவேற்றப்படும் என தெரிகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. சட்டப்பேரவையில் திருக்குறளுடன் உரையை தொடங்கிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அடிக்கடி திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். அரசு எடுத்த துரித நடவடிக்கையால் புதுச்சேரியில் கொரோனா பெருமளவு குறைந்துள்ளதாகவும் புதுச்சேரியில் 2020-21 ரூபாய் 9,000 கோடி ரூபாய் வருவாய் எதிர்பார்த்த நிலையில் 8,419 கோடி ரூபாய் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாடித்தோட்டத்தை ஊக்குவிக்க 3,000 ரூபாய் மதிப்புள்ள விதைகள் அடங்கிய பைகள் 75% மானியத்தில் வழங்கப்படும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வரலாற்றில் முதன்முறையாக துணைநிலை ஆளுநர் தமிழில் உரையாற்றினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையும் பட்ஜெட் தாக்கலும் ஒரே நாளில் நிகழ்வது இதுவே முதல் முறையாகும். கேரளாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கேரள இணைப்பு போக்குவரத்து பகுதிகளில் கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் 138வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவர் பிறந்த ஊரான துண்டலத்தில் அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சுப்பிரமணியன், சாமிநாதன், நாசர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், கேரளாவில் ஒரே நாளில் 31,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளதால் கேரள தமிழகம் போக்குவரத்து இணைப்பு பகுதிகளில் கொரோனா பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரயில் மற்றும் விமானம் மூலம் வருபவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்படுவதாக தெரிவித்தார். அச்சத்தை தருகிற நிகழ்வாகத்தான் கேரளாவில் நேற்றைக்கு ஒரே நாளில் 31,455 பேருக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே எங்கே எல்லாம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த போக்குவரத்து இணைப்புகள் இருக்கிறதோ அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து அறிவுறுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியிலிருந்து யார் வந்தாலும் அல்லது இங்கிருந்து யார் அங்கே போய் திரும்பி வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆகாய விமானங்களின் வழியாக வருபவர்கள், ரயில்களின் வழியாக வருபவர்களையும் கூட விமான நிலையத்திலும் ரயில்வே நிலையத்திலும் அதுபோன்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் விற்கப்படும் பெட்ரோலுக்கு 3% வாட் வரி குறைப்புக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்ததை அடுத்து பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 2.43 ரூபாய் வரை விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விற்கப்படும் பெட்ரோல் மீதான 3% வாட் வரி குறைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளதாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித் தொகைகளில் ₹500 கூடுதலாக உயர்த்தி வழங்குதல், பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதை அடுத்து கல்வித்துறை வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான கோப்பு ஆகியவற்றிலும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணாபுரம் நீர்த்தேக்கத்திலிருந்து 500 கன அடி திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு தாலுகா கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து 500 கன அடி வீதம் நீர் திறக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணை நிரம்பியதைத் தொடர்ந்து திறக்கப்பட்ட நீரானது ஆந்திர மாநிலத்தில் உள்ள அம்மன்பள்ளி, கத்திரிப்பள்ளி கிராமங்களை கடந்து தமிழக எல்லையான பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் கலந்து பூண்டில் உள்ள சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் சென்றடையும். இதனால் திருத்தணி மற்றும் பள்ளிப்பட்டு தாலுகா கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலிருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் உள்ள ஊத்துக்காடு கிராமத்தில் 14 மற்றும் 15 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த 2 சதிக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன.
இந்த கற்களை கண்டறிந்த உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் கொற்றவையாதன் அந்த காலகட்டத்தில் ஒரு வீரன் நாட்டை காக்க போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தால் இறந்த அவ்வீரனின் உடலுக்கு தீமூட்டி சடங்குகள் செய்து அந்த தீயில் அவனின் மனைவியும் உடன்கட்டை ஏறி உயிரை மாய்த்துக் கொள்வது வழக்கில் இருந்ததாகவும் அப்படி உயிர்விட்ட தம்பதியரின் நினைவை போற்றும் வகையில் அந்த தம்பதியரின் உருவங்களை ஒரு கல்லில் சிற்பமாக செதுக்கி வைத்து அந்த கல்லை நட்டு வைத்து பூஜை செய்து வழிபடும் முறை இருந்ததாகவும் தெரிவித்தார். தற்போது கண்டெடுக்கப்பட்ட கற்களில் வீரர்களின் கையில் உள்ள போர்வாள் தரையை நோக்கி காட்டப்பட்டுள்ளதால் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்துள்ளனர் என்பதை அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார். சோழர்களின் இறுதி காலத்தைச் சேர்ந்த சதிக்கல்லாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறுவை சம்பா நெல்லுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்கும்படி நாகை மாவட்டம் வேதாரணையும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நடப்பாண்டு சாகுபடி பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்யாமல் இயற்கை பேரிடர் காலத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் தமிழக அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உரிய இழப்பீடு வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது விவசாயிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை பேரிடர் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கிடையே நெல் சாகுபடி மேற்கொண்டு வரும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் இந்த அறிவிப்பினை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். கடந்த ஆண்டு செய்யப்பட்ட பயிர் காப்பீட்டின் நிலை குறித்தும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குறுவைக்கான சம்பாவுக்கான காப்பீடு பிடிச்சா மட்டும்தான் இந்த விவசாயிகள் வந்து பாதிக்கப்படும் போது அதை கொடுக்கலாம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை மந்திரி சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து நஷ்டைடாக கொடுப்போம். நஷ்டைடு வந்து அரசாங்கம் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட முடியாது, அவ்வளவும் பண்ண முடியாது, அது அரசாங்கம் கொடுக்கறது. இது விவசாயிகள் காப்பீடு கட்டுறது, இதை உடனே ஒரு தெளிவுபடுத்தி விரைவில் எங்களுக்கு காப்பீடு வந்து சென்ற ஆண்டுக்கான காப்பீடையும் வழங்கணும். இப்போ புதுசாக காப்பீடு இந்த ஆண்டுக்கு நெல் பயிருக்கு காப்பீடு பிடிக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, தமிழக அரசே ஏற்று நடத்தணும் இந்த காப்பீடு திட்டத்தை, தமிழக அரசே ஏற்று நடத்தணும் இந்த விவசாயிகளுக்காகங்கிறத இந்த விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறேன். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ காட்சி இன்று நிகழ்ந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் காரைக்குறிச்சி கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சவுந்தர நாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும். ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் சூரிய பகவான் வலம் வந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகம் உள்ளது. அதன்படி இன்று காலை 5:50 மணியிலிருந்து 6:10 மணி வரைக்கும் சூரிய ஒளிக்கதிர் நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொளியில் ஒளிர்ந்தது. இந்த நிகழ்வானது சுமார் 10 நிமிடம் வரை நீடித்தது. இந்த அரிய நிகழ்வானது இன்னும் ஓரிரு நாட்களில் மட்டுமே நிகழும் என பக்தர்கள் தெரிவித்தனர். எழுபத்தைந்தாவது சுதந்திர தின நினைவாக திருச்சி படைக்கல தொழிற்சாலையில் இன்று அசால்ட் ரைபிளின் கீழ் மடிப்பு பட் மதிப்பை அறிமுகப்படுத்தியது. தற்போது திருச்சியில் உள்ள படைக்கல தொழிற்சாலை நிலையான பிக்ஸ்டு பட் மற்றும் பக்க சைட் போல்டிங் பட் ஆகிய இரண்டு வகைகளில் திருச்சி அசால்ட் ரைபிள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. 7.62x39mm திருச்சி அசால்ட் ரைபிள் ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட தானியங்கி ஆயுதமாகும். இது ஒற்றை மற்றும் தானியங்கி துப்பாக்கிச் சூடு முறையில் எதிரிகளை அழிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சாதாரண முறையில் ஒற்றை ஷாட் ரைபிள் ஆகும். மேலும் இதனை ஃபர்ஸ்ட் மோடிலும் பயன்படுத்தலாம். குறுகிய தொடர் முறையில் பயன்படுத்துவதன் மூலம் 500 மீட்டர் வரையில் உள்ள குழு அல்லது ஒற்றை இலக்குகளை அழிக்க முடியும். வருடத்திற்கு 2 முறை மட்டுமே வரும் பூஜ்ய நிழல் தினம் உடுமலையில் 12:24 அளவில் சூரியனின் நிழலானது சரியாக நேர்குத்தாக கீழே விழுந்தது. வருடத்தின் 2 நாட்களில் மட்டுமே பொருளின் நிழலானது அப்பொருளுக்கு மிகச் சரியாக கீழே விழுவதால் நம்மால் அப்பொருளின் நிழலை மதிய வேளையில் காண இயலாது.
அந்த நாட்கள் நிழல் காண இயலா நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதுபோன்ற அரிய வானியல் நிகழ்வுகளை உற்று நோக்குவதால் அறிவியல் மனப்பான்மையும் ஆராய்ச்சி சிந்தனையும் குழந்தைகளிடம் வளர்க்க முடியும் என்பதால் உடுமலையின் பல்வேறு பகுதிகளில் மாணவர்கள் இந்த அரிய நிகழ்வினை உற்று நோக்கி கலிலியோ அறிவியல் கழகத்திற்கு புகைப்படங்களை அனுப்பியுள்ளனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வேலூர் கோட்டம் மூலம் காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலை உரத்தில் பொன்னேரிக்கரை என்னும் இடத்தில் சுமார் 800 கோடி ரூபாய் மதிப்பில் 297 குடியிருப்புகள் கட்டி குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது 229 பயனாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. இந்த குடியிருப்பின் கட்டிடத்தை தொட்டாலே சிமெண்ட் பூச்சு உதிர்வதும் உள்ளே இருக்கும் மணலும் இறுக்கமில்லாமல் இருக்கின்றன. கட்டிடத்தின் சுவர்கள் மிகவும் பலவீனமாக உள்ளன. மேலும் கட்டிடத்தின் தரைப்பகுதி முற்றிலுமாக சிதிலமடைந்து பூமியினுள் இறங்கியுள்ளது. இங்க 229 பேர் வீடு வாங்கின பிறகு இந்த வீட்டினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கு. 5 வருஷமா நாங்க எம்டி இஇ இவங்களெல்லாம் சிஇ இவங்களை பார்த்து சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கதவு இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் தர போடாத வீடுகளை வாங்குங்க, டேக்கன் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இன்னைக்கு மேளா நடத்துகிறாங்க வீட்டு சேல் டீடு இஷ்யூ மேளா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி எங்களை வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் வீட்டினுள் ஒரு பகுதி இறங்கியும் ஒரு பகுதி மேலே உள்ளது. வீட்டின் அடிப்பகுதி வெடிப்பு ஏற்பட்டு சுவர்கள் அனைத்தும் பிளந்து போய் உள்ளன. மின்சாரம், குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள் என அனைத்தும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருப்பதாக குடியிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். நான் இப்போ வீடு போனப்போ என்ன சார் வீடுலாம் இவ்வளோ டேமேஜாக இருக்குது நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளது உள்ள அப்படிங்கன்னு ஒரு வார்த்தை போட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதில், அது அதன்படி தான் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒரு வீட்டில் கதவு இல்லை, ஒரு டேப் இல்லை, ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு வீடை கொடுக்குறீங்களே, உள்ளது உள்ள அப்படின்னு சொன்னால் அப்படியே இருக்க முடியுமா சார் அதில்? அப்போ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் மேற்கொண்டு பணத்தை போட்டு செலவு பண்ணிங்கன்னுங்கிறீங்களா? அதுக்கு மேற்கொண்டு செலவு பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் வீடு வாங்கணும் அப்படின்லாம் கேட்டதுக்கு அவர் அதாவது எங்களுக்கு தெரியாது சாருங்கிறார். அந்த மாதிரி ஒரு பதில் வருது உங்கள்கிட்ட. விருத்தாச்சலம் அருகே மயில்களை விஷம் வைத்துக் கொன்ற நபர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனது வயலில் மயில்கள் பயிர்களை அழிப்பதாக கோபம் கொண்டு தானியங்களில் விஷம் கலந்து வைத்து நிலத்தில் தூவியுள்ளார். இதனை அறியாத மயில்கள் விஷம் கலந்த தானியங்களை தின்று ஒவ்வொன்றாக துடிதுடித்து இறந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சந்திரனை கைது செய்து இறந்த மயில்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருத்தாச்சலம், திட்டக்குடி, வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உணவின்றி மயில்கள் விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் கூட்டம் கூட்டமாக வருவது வழக்கமாகிவிட்டது எனவும், உணவின்றி தவிக்கும் மயில்களுக்கு உணவு கிடைக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்து. மூடப்பட்டிருக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை திறக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா நோய் தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள உயிரியல் பூங்காக்கள், கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருந்தன. ஊரடங்கில் அறிவித்த தளர்வின்படி தமிழகத்தில் சுற்றுலா தலங்கள், ஆலயங்கள் மற்றும் பூங்காக்கள், உயிரியல் பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் திறக்கப்படவில்லை. இதனால் வேடந்தாங்கலை காண வரும் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். சீசன் தொடங்க உள்ளதால் பறவைகள் சரணாலயத்தை திறக்க இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஆதரவின்றி தவித்த 3 முதியவர்களை தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மீட்டனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உணவுக்கு வழி இல்லாமல் ஆதரவின்றி சில முதியவர்கள் தவிப்பதாகவும், அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அங்கு வரும் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அறிந்த அறந்தாங்கி அருகே செயல்பட்டு வரும் நமது இல்லம் என்ற அறக்கட்டளையைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் அனுமதி பெற்று அந்த 3 முதியவர்களை மீட்டு தங்களது முதியோர் இல்லத்திற்கு அழைத்து சென்றனர். மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தங்கள் இல்லத்தில் செய்து கொடுத்து அதன் பின்பு அவர்களின் விருப்பத்தின் பேரில் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நமது இல்லம் அறக்கட்டளையைச் சேர்ந்த தன்னார்வலர்கள். இதனையடுத்து தன்னார்வ இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
கடலூரில் மேளதாளம் இல்லாமல் உறவினர்கள் கைத்தட்டல் மழையில் கோவிலில் அரங்கேறிய திருமணங்களால் அப்பகுதி திருவிழா கோலம் பூண்டது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலுக்குள் தற்போது சுப நிகழ்ச்சிகள் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் கோயிலுக்கு முன் உள்ள சாலையிலே திருமணங்கள் நடைபெற்று வருகின்றன. மேளதாளங்களுக்கு அனுமதி இல்லாததால் சுமார் 50 மேற்பட்ட திருமணங்கள் உறவினர்களின் கைத்தட்டல் மழையில் அரங்கேறின. தமிழக அரசு தற்போது சுற்றுலா தலங்களுக்கும் திரையரங்குகளுக்கும் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கோயிலில் உள்ள திருமண மண்டபங்களில் திருமணம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரே நேரத்தில் 50 மேற்பட்ட திருமணங்கள் நடந்ததால் திருவந்திபுரம் சாலைகள் திருவிழா கோலம் பூண்டது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே நெல்லிக்குப்பம் பகுதியில் போலி பத்திரப்பதிவு ஆவணங்கள் தயாரித்ததாக திருப்போரூர் தங்கராஜ், குமார், மூர்த்தி, கிறிஸ்டி உள்ளிட்ட 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 ரூபாய் பத்திரம், 45 ரூபாய் பத்திரம், 100 ரூபாய் பத்திரம், 1000 ரூபாய் பத்திரம், 2000 ரூபாய் பத்திரம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட முத்திரை தாள்கள், 50 மேற்பட்ட பத்திரப்பதிவில் பதிவிடும் முத்திரை கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் 4 பேரையும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள நாலுக்கால் பாலம் கிராமத்தின் வழியாக சரப்பங்கு ஆற்றில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் சர்க்கரை செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் நகரப் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து சரப்பங்கு ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டது. இப்பாலத்தை 10 மேற்பட்ட கிராம மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாலத்தில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு குழாய்களை சமூக விரோதிகள் ஒவ்வொன்றாக அகற்றி எடுத்து திருடி சென்றுவிட்டனர். இதனால் பாலத்தில் வாகனங்கள் ஆபத்தான நிலையிலேயே செல்கின்றன. எனவே ஓமலூர் ஒன்றிய அதிகாரிகள் ஆய்வு செய்து பாலத்தில் இரும்பு தடுப்புகளை வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மற்றும் ஆண்டிமடம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2021-22 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை செப்டம்பர் 15 தேதி வரை நடைபெறுகின்றது. 8 வகுப்பு அல்லது 10 வகுப்பு தேர்ச்சி பெற்று 40 வயதிற்குள் இருக்கும் ஆர்வமுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்கள் அசல் சான்றிதழ்களுடன் கல்லூரி முதல்வர்களை அணுகலாம் எனவும் மேலும் விவரங்களுக்கு 9499055877 மற்றும் 04329222808 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே கிரானைட் குவாரி அமைப்பது தொடர்பான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கரூர் நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எங்கு குவாரி அமைய உள்ளதோ அந்த இடத்திற்கு சென்று அங்குள்ள மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே பிச்சம்பட்டி என்ற இடத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று கிரானைட் குவாரி அமைக்க உள்ளது தொடர்பான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கரூர் நகர் பகுதியில் நடைபெற்றது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம், கனிம வளத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். குவாரி அமையவுள்ள பிச்சம்பட்டி மற்றும் அருகில் உள்ள கிராமங்களில் மக்கள் கருத்து கேட்பு நடத்தாமல் பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாவட்ட நகர்ப்பகுதியில் நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். உதகை மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள எம்ஜிஆர் நகர் சுறா குப்பத்தில் வசிக்கும் மணிமேகலையின் 1.5 வயது பெண் குழந்தை செல்வி ஆற்றோரம் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஆற்றில் தவறி விழுந்துள்ளது. ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட குழந்தையை பார்த்த பொதுமக்கள் கூச்சலிடவே அருகில் இருந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அக்குழந்தையை மீட்டு குன்னூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இப்பகுதியில் ஆற்றோரத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ள நிலையில் பெரும்பாலானவர்கள் காலி செய்து சென்றுவிட்டனர். ஒரு சிலர் மட்டும் இங்கே குடியிருப்பதால் அவர்களையும் மாற்றி குடியமர்த்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல்லில் 32 அடி உயர மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திண்டுக்கல் கோபாலசமுத்திர கரையில் அமைந்துள்ள அருள்மிகு நன்மை தரும் 108 விநாயகர் கோவிலில்
32 அடி உயரம், 120 டன் எடை உள்ள ஒரே கல்லினாலான மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் அமைந்துள்ளது. மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், பன்னீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், இளநீர், கரும்பு சாறு, அன்னம் என 16 வகை அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசனம் செய்தனர். திசையின் விளை பகுதியில் 4 அறைகளோடு உருவான அதிசய தேங்காய் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையின் விளை பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் அப்பகுதி பஜாரில் காய்கறி கடை நடத்தி வருகிறார். அவர் கடையில் உள்ள விநாயகர் சிலைக்கு தேங்காய் பழம் உடைத்து பூஜை செய்த பின்னரே வியாபாரத்தை தொடங்குவது வழக்கம். இந்நிலையில் விளக்கு ஏற்றிவிட்டு தேங்காய் உடைத்த போது ஒவ்வொரு பாதி தேங்காயிலும் மேலும் ஒரு அறை இருந்திருக்கிறது. இரண்டு மூடிகளையும் சேர்த்து மொத்தம் 4 அறைகள் இருந்துள்ளது. 4 அறைகள் கொண்ட அதிசய தேங்காய் அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விநாயகருக்கு படைக்கப்பட்ட தேங்காயில் 4 அறைகள் உள்ள செய்தியை கேட்ட அக்கம்பக்கத்தினர் காய்கறி கடைக்கு வருகை தந்து அதிசய தேங்காயை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் மழை காலங்களில் கொசு அதிக அளவில் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா, விஷக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவுவதை தடுத்து பொதுமக்களை காத்திட வேளாண்மை சார்பில் புதிய பேருந்து நிலையம் உழவர் சந்தையில் ட்ரோன் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் சோதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண்மை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை டவுன்ஹால் சிவியர் வீதியில் உள்ளது 30 ஆண்டுகள் பழமையான உஜ்ஜயினி மாகாளி அம்மன் திருக்கோவில். இக்கோவிலில் திடீரென அம்மனின் வலது கண் திறந்திருப்பதாக தகவல் பரவியது. இத்தகவலை அடுத்து அப்பகுதிக்கு வந்த ஏராளமான பொதுமக்கள் அம்மனின் வலது கண் திறந்து இருப்பது போல் எழுந்தருளிய காட்சியை கண்டு பரவசத்தில் ஆழ்ந்து தரிசித்து சென்றனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த இருவரையும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை அடுத்த மடிப்பாக்கத்தில் செயின் பறிப்பு திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 28 சவரன் நகைகள், 76,000 ரூபாய் ரொக்கப்பணம், ஆட்டோ, இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 பாலினத்தவர்களுக்கு சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமில் 10 மேற்பட்ட 3 பாலினத்தவர்கள் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோயாங்கொள்ளை பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 இருசக்கர வாகனம் மற்றும் 48,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இதுகுறித்து திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் ஐயப்பாக்கம் சாலை தனியார் கம்பெனி அருகில் சந்தேகத்திற்கிடமான ரமேஷ் என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் அந்த நபர் என்னை ஏன் பிடிக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என கூறி தள்ளிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். தப்பி ஓட முயன்ற அவரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அவரது பையை சோதனை செய்தனர். அதில் அரசால் தடை செய்யப்பட்ட 26 கிலோ எடை உள்ள குட்கா பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து அவருக்கு குட்கா சப்ளை செய்தவர்களை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் திருச்சி பேருந்து நிற்கும் இடத்தின் அருகே பயணிகள் காத்திருக்கும் பகுதியில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி மலமளவென இடிந்து விழுந்ததில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் 3 பேர் காயமடைந்தனர். அண்மையில் பேருந்து நிலையத்தின் மற்றொரு முனையில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி இடிந்து விழுந்ததில் பெண்மணி ஒருவர் படுகாயமடைந்தார். மேற்கூரை சேதமடைந்த பகுதிக்கு பயணிகள் யாரும் செல்லாதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டு உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே தைலாபுரம் கிராமத்தில் உத்தரகுமார் என்பவருக்கு நிலத்தின் பட்டாப்பெயர் மாற்றம் செய்ய தைலாபுரம் கிராம நிர்வாக அலுவலர் ராஜு ரூபாய் 20,000 லஞ்சம் கேட்டுள்ளார்.
இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் 20,000 பணத்தை கிராம நிர்வாக அலுவலர் ராஜு வாங்கிய போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தஞ்சை சாந்தப்பிள்ளை கேட் பகுதியில் உள்ள பாலத்தின் பக்கவாட்டு சுவற்றின் அடிப்பகுதியில் கான்கிரீட் பெயர்ந்து விழுந்தது. இந்த பாலம் கட்டப்பட்டு கடந்த 2018 ஆண்டு ஜூன் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு சில ஆண்டுகளிலேயே கான்கிரீட் பெயர்ந்து வருவதால் பாலத்தின் உறுதி தன்மையை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே சாலையோரம் கால்வாய் அமைக்கும் பணியின் போது கலவை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சாலை ஓரத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் லாரி கவிழ்ந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினார். விழுப்புரம் புறவழிச்சாலையில் இன்று அதிகாலை சென்னையிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த மினி வேன் ஒன்று அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 3 பேர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.